முப்பத்தி இரண்டு வயதாகும் விராட் ஐ பி எல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடங்கப்பட்ட போது பத்தொன்பது வயது அவ்வளவு பிரபலம் இல்லை ஆனாலும் முதல் சீசனிலேயே ஏலம் எடுக்கப்பட்டார் இளம் வீரரான அவரை பெங்களூரு அணி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ஆனால் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அந்த சீசன் மட்டுமல்லாது தொடர்ந்து ஒவ்வொரு சீசனிலும் பலரும் பேசும்படியாக ரன்களை குவித்த விராட் கோலி இரண்டாயிரத்தி பத்து சீசனில் அதிகபட்ச ரன் குவித்த வீரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்து பலரையும் வியக்க வைத்தார் அதன் பயனாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீசனுக்கான அணி தேர்வில் விராட் கோலியை மட்டுமே பெங்களூரு அணி நிர்வாகம் தக்க வைத்தது அத்துடன் டேனியல் வெட்டோரிக்கு பலம் சேர்க்க துணை கேப்டனாகவும் நியமித்தது அந்த சீசனில் ரன் குவிப்பில் முதலிடம் பிடித்த அதிரடி நாயகன் கிறிஸ் கெய்லை தொடர்ந்து இரண்டாவது இடம் பிடித்த கோலி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களை குவித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டேனியல் வெட்டோரி ஓய்வு பெற்றதும் பெங்களூரு அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்ட விராட் கோலி தொடர்ந்து அந்த பதவியை வைத்துக் கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு சீசனில் தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ரன்களை குவித்து புதிய சரித்திரமும் படைத்தார் இதுவரை ஐ பி எல் தொடரில் கோலி அடித்துள்ள ஐந்து சதங்களில் நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு சீசனில் விளாசியது ஆகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தோள்பட்டை காயம் காரணமாக தொடக்கத்தில் அவர் விளையாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றாலும் அதற்கடுத்த சீசனில் அதிகபட்ச தொகைக்கு சுமார் பதினேழு கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணி நிர்வாகம் அவரை ஒப்பந்தம் செய்து பலரையும் வியக்க வைத்தது அணியை வழிநடத்துவதில் மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஜொலித்து வரும் விராட் கோலி இன்று இருநூறாவது ஐ பி எல் போட்டியில் களம் இறங்குகிறார் ஆனால் பெங்களூரு அணிக்கு கோப்பையை பெற்றுத்தர முடியவில்லையே என்ற ஆதங்கம் மட்டும் அவரிடம் உள்ளது அதற்கு இந்த தொடரில் பதில் கிடைக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம் சன் செய்திகளுக்காக வி பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க